அதுக்கு முன்னாடியே நான் வந்து எங்கள் லாயர் மூலயமா அவங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிட்டேன். எங்கள் லாயர் பாருங்கள், பதிவுத்துறைக்கு வந்து லாயர் மூலயமா கடிதம் அனுப்பிச்சாச்சு. நானும் நேரில் போய் கையில் கடிதம் கொடுத்து அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு வந்துட்டேன். நானும் சைன் வாங்கிறேன், அவங்கள்ட்ட சைன் சீல் போட்டு சைன் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எங்கள் லாயர் மேடம் வந்து அனுப்பிச்சி விட்டது. எல்லாமே பக்காவாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த இடத்துலையும் சங்கம் மூடலை, மூடப்படலை. இது வந்து உறுப்பினர்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அண்ணே இப்படியாண்ணே அப்படின்னாங்க, இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். சில பத்திரிகையில் வந்து தொடர்ந்து போட்டிங்க, அதை கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருக்கும் உறுப்பினர். சிறு படங்களை காப்பாற்றுறதுக்கான அந்த சங்கம் இது. அமௌண்ட்டும் சின்ன அமௌண்ட்டு, சென்சாருக்கும் சின்ன அமௌண்ட்டு. அதனால் தயவு செஞ்சு இதில் எல்லோரும் வந்து இது இல்லைங்கிறத நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் நேற்று சொன்ன சுரேஷ் அப்படிங்கிறவர், அவர் யாருனாக்கா, அவர் வந்து 2017 மெம்பர் ஆகியிருக்காரு. அவர் வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு பட தயாரிப்பாளர் கார்டு வேணுங்கிறக்காக ஒரு மெம்பர்கிட்ட நான் படத்தை ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட மோசடியாக அவர் படத்தை எழுதி வாங்கிட்டார். எழுதி வாங்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு படத்தை, 15 அவர் லெட்டர் பேடு மற்றபடி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு சென்சார் வாங்கிட்டார். இது எங்களுக்கு தெரிஞ்சவொடனே அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன். கடிதம் அந்த வந்து அந்த கடிதம் அந்த இது கவர் அவர் வாங்கிட்டார். வாங்கினதுக்கப்புறம் சங்கத்துக்கு வரவே இல்லை, அவர் சங்கத்துக்கு வரல. அதுக்கப்புறம் முந்தானால் வந்து சந்தா கட்ட வந்திருக்காரு. நாங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லுங்கள், பதில் சொன்னால் தான் நாங்கள் சந்தா கட்டுவோம் அப்படி வாங்குவோம் அப்படின்னு சொன்னோடனே அவர் போயிட்டு சங்கத்தில் வந்து 3 கோடி ரூபாய் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்கம் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் ஜட்ஜையாக தான் இருந்தாங்க, நான் இல்லை. டிடி தான் வாங்கினாங்க, கேஷ் வாங்குறதில்ல. இப்போ 6 மாசமாக தான் நான் இருக்கேன். 6 மாதத்தில் சுமார் 60 லட்சம் ரூபாய் நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். எங்கள் அந்த பேங்க் இது கொடுங்களா, 60 லட்சம் ரூபா பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இடம் மேட்ரு வந்து சொன்னாங்க. இடம் வந்து நாங்கள் பேசுனது உண்மை தான். எலெக்ஷன் இன்றைக்கி நடக்கிறதுக்கு முன்னாடி அது பேசணும். எலெக்ஷன் உடனே அப்படி ஸ்டாப் ஆச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அது வாங்கணும்னு நினைக்கும் போது வந்த உடனே வந்து பூட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார் ஒருத்தர், ஜம்புன்னு ஒருத்தர் வந்த அன்னைக்கே பூட்டணும் சங்கத்தை அப்படின்ட்டார். பூட்ட முடியாதுன்னு அது ஒரு பிரச்சனை ஆச்சு. பிரச்சனையே தனியாக வந்து அவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. தலைவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, தலைவரை நாங்கள் தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கே தலைவரை தூக்கிட்டோன்னு லெட்ரு போட்டாங்க. தலைவரை தூக்கிட்டோன்னு போட்ட லெட்ரு என்னென்னா போலியான லெட்ரு. அதான் நாங்கள் வந்து ஒரு எம்பளம் வச்சுருக்கோம், நாங்கள் ட்ரேட்மார்க்கில் பதிவு பண்ணி எம்பளம். இந்த எம்பளம் வந்து ட்ரேட்மார்க் எங்களுக்கு. இவங்க இந்த எம்பளம் இல்லாமல் போலியான ஒரு எம்பளம் வச்சு பண்ணதுனால அதை வந்து போலீஸில் முறையாக அவங்க மேலே புகார் கொடுத்து அவங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சு, யார் யாரில் அதில் கலந்துக்கிட்டாங்களோ அதை லெட்டர் அனுப்பிச்சு அவங்க கூப்பிட்டாங்க, வரவே இல்லை. அதனால் 8A அந்தபடி எங்கள் சட்டப்படி பயலா சட்டப்படி அவங்க வந்து அடிப்படை உறுப்பினர் நான் தூக்கியிருக்கோம். தூக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம்னா தூக்கின செல்லாதுன்னு போனாங்க கோர்ட்டுக்கு. கோர்ட்டில் வந்து உள்ளே வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இவங்க வந்து பணம் எடுக்கிறதுக்கு பேங்கில் போயிருக்காங்க, ஏன்னா ஏன் நான் என்னோடய அனுமதி இல்லாமல் பணத்தை பேங்கில் எடுக்கிறதுக்கு பொருளாளரும் கையெழுத்து போட்டு போயிருக்காங்க பணம் எடுக்கிறதுக்கு. அப்போ எனக்கு பேங்க்லன்னு சொன்னேன், பேங்க்கு ஓடி போயிட்டு கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். கொடுக்காதீங்கன்னு சொன்னோன்னே அவங்க நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பெஞ்சுக்கு போய் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். பொதுக்குழு நடத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த பொதுக்குழு லெட்டர் கொடுங்க. அதாவது பொதுக்குழு நடத்திய ஆகணும் அப்படின்னு நான் போடுறேன். ஏன்னா இப்போ நம்ம 6 மாதத்தில் 60 லட்சம் ரூபா போட்டதுக்கான பாருங்க, 6 மாதத்தில் நான் 60 லட்சம் ரூபா பேங்க்கில் போட்டுக்கேன். டீட்டெயில் பேங்க் இது எல்லாமே பேங்க் இதை பார்த்துங்க, எல்லாமே பேங்கோட இதுதான் ஸ்டேட்மெண்ட். பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டு நான் ஒன்றும் கையெழுத்து போட்டு கொடுக்கல, இன்றைக்கி நேரத்தை போடல. 6 மாதத்துலேருந்து நான் போட்ட ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இது வந்து பணம் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பணம் எடுத்த சில பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. 178 சிசி நம்பர், 178 சிசி நம்பர் போட்டு அவங்க 3 பேரில் சார்ஜ் ஷீட் போட்டு அவங்க மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கனால அந்த பழைய ஆட்கள் தூண்டி விட்டதுனால இவங்க வந்து பணத்தை எடுத்துட்டாரு, பணத்தை எடுத்துட்டாரு, சங்கத்தை மூடிட்டாரு அப்படிங்கிறாங்க. அடா பாவீங்களா, எதுக்குறதுனா என்ன இதுங்கடா, சங்கத்தை மூடிட்டாங்கன்னு சொன்னால் மெம்பர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. என்ன எதுக்க முடியாமல் சங்கத்தை மூடிட்டாங்க, சங்கத்தை எதை மூடிட்டாங்கன்னு என்னமோ கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. சங்கத்தை எக்காத கூட யாரை மூட மாட்டாங்க. நான் இல்லைனா கூட புரட்சித் தலைவர் சொன்ன மாதிரி, நான் இல்லைனா கூட 100 ஆண்டு வரோங்கிற மாதிரி, நான் இல்லைனா கூட அந்த சங்கம் 100 ஆண்டு பல 100 ஆண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா விட்டாலாச்சாரி அவங்களாம் ஆரம்பித்த அந்த சங்கம் இது யாரும் இந்திரா காந்தி அம்மா தொடங்கி வச்சது. ஆனால் ஆரம்பித்த அன்னைக்கு முதல் நண்பர்லாம் மெம்பர்லாம் விட்டாலாச்சாரி அம்மானு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் இந்த இதில் இருந்தாங்க. நான் வந்து பொதுக்குழு நடத்துறதுக்காக கடிதம் போட்டிருக்கேன் பாருங்கள், எல்லாருக்கும் பொதுக்குழு நடத்தணும்னு இந்த கடிதம் போட்டிருக்கேன். இதில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு எல்லாமே கடிதமாக தரேன். இது வந்து பிரசாத் லேபில் வந்து பிரசாத் லெவலில் பணம் கட்டினக்கான ரசீது அட்வான்ஸு. எந்த மாதம் பாருங்கள், 7வது மாதம் பொதுக்குழு நடத்தணும்னு நான் போட்டிருக்கேன். இதை நடத்தக்கூடாது தான் அவங்க ஸ்டே வாங்கினாங்க. பொதுக்குழு நடத்தினாக்க இவங்களோட ஊழல்லாம் தெரிஞ்சிடும். என்ன ஊழல்னாக்க,
ஒரு மெம்பர்கிட்ட எங்கே அவர் இந்த ஒரு இவர் வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக சினிமாவில் இருக்கார். பாம் தயார் பண்ணுறது அவர் வேலை. பாம் வந்து நம்ம வெடிக்கிறோம்ல படத்தில், அதான் வேலை. மானியம் வாங்கித்தரணி இவர்கிட்ட 25,000 ரூபா வாங்கியிருக்காங்க. இவர்கிட்ட மட்டும் இல்லாமல் 150 பேர்கிட்ட மானியம் வாங்கித்தரணி. ஒரு 50 பேர் நான் இருக்கையில் ஒரு 50-60 பேர்கிட்ட வாங்கியிருக்காரு. மணி வாங்கி தரேன் சொல்லிட்டு ஒரு 20,000 பணம் வாங்கி ஒரு உங்களுக்கு ஒரு 6 மாதத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு பதிலுமே இல்லை. அது 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கேட்டால் அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. அவரோட நண்பர் கமலநாதங்கிறவர் உன்னால் என்ன பண்ண முடியுமோ படிக்கிறேன், யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாரு. யார் காசு வாங்கினான்னு சொல்லுங்க. கமலநாதனும் துறை தான், துறை தான் இதை வந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி வாங்கி. அவர் என்னவா இருக்காருன்னு சொன்னார். அவர் வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கார் கமலநாதன், அவர் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இதை ஏற்பாடு பண்ணால். நான் 21 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். சினிமாவில் இருக்கிற எனக்கே இப்படி ஒரு கெடுதல்னா அது தெரியாத ஆளுகளை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு பலத்துக்கு நண்பர்னு சொல்லி தான் நான் போய் செய்தேன். இல்லைனா நான் வந்து கண்டிப்பாக நான் போயிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு வரும்போது தான் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு சென்னையில் வரும்போது. அது அவங்களோட பர்சனல் இல்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் எழுதி கொடுத்தீங்க. தவறு அவர் செய்தது எனக்கு ரொம்ப மனவாளி. எனக்கு ஒரு 7 லட்சம் ரூபா கிடச்சிருந்துச்சுன்னா என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தப்போ ஒரு பொண்ணை கட்டி கொடுப்பேன். ரொம்ப ஒரு அரசு மானியங்கிறது இலவசமாக தருது சார். அது வந்து அரசு மானியத்துக்கு இலவசமாக தருது அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் அவங்க வந்து தர அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. இவர் எனக்கு வந்து செலவுக்கு வந்து நாங்கள் உள்ளே கொடுக்கணும், நிறைய பேருக்கு இது கமிஷன் கொடுக்கணும், அது செய்யணும் இது செய்யணும். கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு தவறு. நான் கொடுத்து செஞ்சது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன் சார். அதுல எந்த மாற்றம் ஆனா எதுவுமே நான் வாங்கவே இல்லை, எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறேன். தெரியாது அப்படிங்கிறேன். 25,000 ரூபா போது கொடுங்க. 7 லட்சம் கிட்டத்தட்ட 150 பேர் கிட்டத்தட்ட எத்தனை கோடி ஆச்சு. அத்தனை கோடியை நம்ம சிறுபட தயாரிப்பாளர் அத்தனை பேர் குடும்பமும் நாசம். ஏன்னா 7 லட்சம் அவங்க மீண்டும் ஒரு படம் எடுப்பாங்க. அவங்க தாலியை பொண்டாட்டி தாலியை திருப்பி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே இல்லாமல் எல்லாம் நாசம். அது இங்கே வந்து செயலாளர், நான் செயலாளர், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால். நாங்களாம் சினிமாவில் இருக்கோம். 47 வருஷமாக நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட்டு வந்து 47 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கேன். அந்த நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதுக்கு நான் லெட்டர் போட்டு கேட்டேன் அவர்கிட்ட, துறைக்கிட்ட, துறை கமல்நாதன் அவங்கள்ட்டலாம் கேட்டேன். இது வந்து இவர் எழுதி கொடுத்த லெட்டருங்க. இவர் மாதிரி கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட லெட்டர் வாங்கிருக்கேன். கமிஷன் ஆஃபீஸில் முறையாக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இவர் இது இது சம்மந்தமாக என்னங்க அது மாதிரி சுரேஷ் அப்படிங்கிறவர், சுரேஷ் தான் அன்னைக்கு ப்ரெஸ் மீட் கூட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் வந்து யாருன்னே தெரியாது. ஒரு 17வது வருஷத்தில் மெம்பராக இருக்கார். மெம்பரான உடனே அடுத்த வாரமே வந்து ஒருத்தனை ஏமாற்றி அவன் படத்தை இங்கே வந்து அவர் பேரில் சென்சார் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ அவன் வந்து அழுதுகிட்டு லெட்டர் கொடுக்குறான். அம்பானி வந்து எனக்கு பயந்து வந்து பணம் கொட்டிட்டு போனார். என்கிட்ட வந்து என்கிட்ட நேரில் அம்பானி பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அதே மாதிரி ஒரு கல்யாணம் யாரோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தாரான். அதுக்கு 200 போலீஸ் ஒரு பாதுகாப்பு பண்ணி கல்யாணம் பண்ணாங்களாம். எங்ககிட்ட சொல்ல அந்த ஆள்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே அவன் பயந்து பணம் இல்லைனாலும் கூட பரவாயில்ல உயிர் பொழைச்சா போதுன்னு ஓடி போயிட்டார். இப்போ அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, முறையாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. முறையான கம்ப்ளைண்ட் காப்பி எங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய பேரை அந்த தாடி விஷயம் கம்ப்ளைண்ட் தான் சுரேஷ்குமார் சிவம்னு ஒருத்தர். இது மாதிரி ஏகப்பட்ட பேர் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஒரு தலைவராக இருக்கிறவங்க கேட்போம் இல்லையா. கேட்டதுக்கு இங்கே வரவே இல்லை. அவருக்கு லெட்டர் அனுப்பிச்சேன், இந்த லெட்டர் கூட நான் காமிச்சேன் சுரேஷ்க்கு. அந்த லெட்டர் எடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பேங்கில் வந்து யார் கையெழுத்து போட்டு வாங்கணும்? அதாவது வந்து தலைவர், செயலாளர், பொருளாளர். ஓகே, தலைவர் வந்து பொருளாளர் கன்ஃபார்ம்டு, செயலாளர் தலைவர்லன்னா போடலாம். ஆனால் இவங்க தலைவர் போடக்கூடாது, செயலாளரும் பொருளாளர் தான் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது உள்ள ஒரு இசி மெம்பர் போடலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு இசி மெம்பர் போட்டு வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா, இந்த பணத்தை எங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்காக, ஏன்னா 25,000 வச்சுருந்த இடத்துல 4.5 கோடி வச்சுருக்கேன் நான் பணம், 4.5 கோடி ரூபா வச்சுருக்கேன் நான் பணம். எல்லாம் ஐடியெல்லாம் கட்டி நைட்டாக வச்சுருக்கேன். அதாவது இத்தனை வருஷம் 52 வருஷத்தில் ஐடி கட்டல. அந்த ஐடி நான் தான் கட்டினேன். அந்த 52 வருஷத்துக்கும் ஃபைன் போட்டு நான் கட்டினேன், டிடிஎஸ் கட்டினேன், எல்லாம் கட்டினேன். நாங்கள் வந்து பணம் எடுத்துட்டோன்னு சொல்லியிருக்காங்கிற வைத்தறிச்சல் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அப்படி எந்த விதமான தவறு நடக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு அறிவித்து 2 வருஷமாக கே என் பாஸ் அவர்கள் தான் உயர்நீதிமன்ற ஜட்ஜையாக தான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டாங்க. எல்லாம் டிடி தான் வாங்கினோம், கேஷ் வாங்கலை, எல்லாம் அப்படியே பேங்க் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதில் எந்த ஊழலும் பண்ணுறதுக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 6 மாதம் தான் ஆயிருக்கிறேன். 6 மாதம் இப்போ என் பொறுப்பில் இருக்குது. 6 மாதத்துக்கு முறையாக கணக்கு காமிக்கிறோம். 6 மாதத்தில் 3 கோடி இருப்பான்னா அப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்கள், கணக்கு பண்ணி பாருங்கள். எங்கேயுமே 3 கோடி வராத, சரவணா ஸ்டோரில் கூட வருவாங்கிறது இல்லையா எனக்கு. அவ்வளோ பணம் எடுத்து பொய்யான தகவல் சொல்கிறேன். என்னென்னா
அவங்க பண்ண ஊழலை நாங்கள் கேட்கக்கூடாதான், அவங்க பண்ண அராஜகத்தை கேட்கக்கூடாதான், அந்த கேட்குறக்காக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஆ, நல்ல கேட்டிங்க. கரெக்டு. இடம் வந்து சார், நாங்கள் வந்து எலெக்ஷன் முன்னாடி வாங்குறக்காக போயிருந்தோம். அவங்களுக்கு சில அரசாங்கத்தை மூவ் பண்ணி வாங்குறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டோம். அரசாங்க அதிகாரியே இந்த இடம் வந்து கில்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ளே எங்களுக்கு எலெக்ஷன் வந்ததுனால நாங்கள் அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியல. ஏன்னா ஜட்ஜி ஆகி வந்து உட்காந்ததுனால நாங்கள் மூவ் பண்ண முடியல. எலெக்ஷன் வந்து ஜெயித்தோடனே ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே அதை சொன்னேன். அதை சொன்னோடனே என்ன அதுன்னு எல்லா டாக்குமெண்ட் கேட்டு அங்கே போய் அந்த அரசாங்க அதிகாரியை மிரட்டியிருக்காங்க. யார், ஒரு ஆறு பேர் மிரட்டியிருக்காங்க. என்ன, நீங்கள் கில்டுக்கு எப்படி இடம் கொடுப்பீங்க, எப்படி நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னா, இல்லைங்க அது அரசாங்க முறையாக தான் வாங்குது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அது வந்து சொசைட்டியில் தான் வாங்கணும், கில்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னொன்னே, நாங்கள் முறையாக சொசைட்டி, அதுங்க சொசைட்டி எடுங்க, சொசைட்டியில் முறையாக நாங்கள் சொசைட்டி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. எந்த வேலையும் பண்ணக்கூடாது, பேங்க் வேலை பண்ணக்கூடாது, எந்த வேலையும் பண்ணக்கூடாதுனா அதுவும் அப்படியே நிற்கிது. நிச்சயமாக எங்களோட மெம்பருக்கு இடம் வாங்கி தருவேன். யாருக்கு, படம் எடுத்து சென்சார் பண்ணி தன்னோட ஒய்ஃபோட தாலி வீடு வாசல் எல்லாத்தையும் விற்றுட்டு இன்றைக்கி அனாதையாக நிற்கிறாரில்ல, அவங்களுக்கு மட்டும் வீடு தருவேன். இந்த மாதிரி ஏமாத்துறவங்க வீடு தர மாட்டேன், அதை அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன். நிச்சயமாக அதை வீடு வாங்கி கொடுப்போம், அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. இப்போ தான் சார் கோர்ட்டு வந்து எலெக்ஷன் பொதுக்குழு நடத்தினா மட்டும்தான் இனிமேல் அது அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஏன்னா கேஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு, கேஸ்னால் அவங்களுக்கு இல்லை சில இதுக்கு வந்து சொசைட்டி ரிஜிஸ்டர் பண்ணோம், அதுக்கு வந்து செக் தான் கொடுக்க முடியும், கேஷ் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அதனால் பொதுக்குழு நடத்தி பொதுக்குழில் தான் அதை முடிவு பண்ண முடியும். ம், கரெக்டாக கேட்டீங்க சார். இப்போ நான் தலைவர் சார், நான் தலைவர், இவர் வந்து செயலாளர், இவர் ஒரு செயலாளர், இவர் ஈசி மெம்பர் என்னங்க, இப்போ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது அவர் ஈசி மெம்பர், நாங்கள் இருக்கோம், அவ்வளோதான். அந்த மூணு பேரை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம். மூணு பேரை ஏன் நிறுத்தியிருக்கோம்னா, அவங்க ஊழல் பண்ணனால பயலா விதியின்படி அவங்க மூணு பேரை தூக்கியிருக்கோம். நாங்கள் என் இஷ்டத்தை தூக்கி, மூணே பேர் தான் சார், வேறு யாருமே இல்லை, மூணு பேர் தான். அந்த ஜட்ஜி ஐயா கொடுத்தாங்களே அந்த சனிக்கிழமை ஜட்ஜி, ஆ என்னங்க, என்ன மூணு பேர், மூணு பேர், அந்த மூணு பேர், ஒன்று வந்து செயலாளருங்க, இன்னொருத்தரும் செயலாளர், ஒருத்தர் பொருளாளர். செயலாளர் தான் இப்போ அந்த இவங்கெல்லாம் சொன்னாங்களா பணம் வாங்கிட்டாங்கண்ணே, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கோடிக்கணக்கு பணத்துக்காக அவங்கள கேள்வி கேட்டோம். அப்புறம் பேங்க்கில் போய் அவங்களே ஒரு லெட்டர் கொடுத்து நாங்கள் தான் செக் பணம் எடுப்போம்னு சொல்லி, தலைவருக்கு எந்த அதிகாரம் பண்ணி பேங்க் அந்த லெட்டர் உங்களுக்கு காமிச்சு உங்களுக்கு வேணால் காப்பி தரேன். போய் எடுத்ததுனால சங்க விதி பயிலாபடியே தவறுங்கிறதுனால அவங்களுக்கு லெட்டர் போட்டால் அவங்க வரல, திருப்பியும் லெட்டர் போட்டால் வரல, திருப்பியும் லெட்டர் போட்டால் வரல. அதனால் விதி சங்க விதியின்படி அவங்கள அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் நாங்கள் தூக்கியிருக்கோம். அதே சமயத்தில் சென்சாரும் வந்து கொடுக்கக்கூடாது. ஆ, அதே சமயம் சென்சார் லெட்டர் கொடுத்தாங்க சார், சென்சார் கொடுக்கக்கூடாது. நீ அந்த யாரை தூக்கணுமோ அந்த இடத்துல வேற ஆளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி. என்ன சார், அஞ்சு மாதம் இருக்கும் சார், அஞ்சு மாதம் இருக்கும். ஒன்று வந்து துரசாமி, ஒன்று வந்து ஜம்பு, ஒன்று வந்து நந்தகோபால் செட்டி. ஆ, துரசாமி வந்து செயலாளர் இருந்தார், ஜம்பும் செயலாளர் இருந்தார், நந்தகோபால் செட்டி பொருளாளர் இருந்தார். ஆ, நீக்கிறக்கு பயிலாள அதிகாரம் இருக்குது, அதை வந்து பொதுக்குழுல சொல்லணும், அதுக்கு தான் பொதுக்குழு கூட்டணுங்கிற, அந்த பொதுக்குழு கூட்டப்படாதுங்கிறாங்க. கேட்டாங்க, பதில் சொல்லிட்டேன். ஆனால் இல்லை இல்லை, அந்த சங்கம் அந்த அரசியல் வெளியிட்டாங்கல்ல, கடிதத்தோட நகல் இது. ஆ, இங்கே பாருங்கள், எங்களோட லாயர் வந்து கவர்மெண்ட்டுக்கு முறையாக அனுப்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பொதுக்குழு நடத்த முடியாது. ஆமாம், ஆ இல்லை இல்லை, ஆ அதான், ஓகே ஓகே ஓகே, இல்லைங்க இல்லைங்க இல்லை, அது என்ன, பொதுக்குழு கூட்டினா மட்டும் தானே எலெக்ஷன் நடத்த முடியும், இது பொதுக்குழு நடத்தினா மட்டும் தான் வரவு செலவு கணக்கு வைக்க முடியும். பொதுக்குழு 2014 நடத்த முடியல, ஏன்னா அந்த நந்தகோபால் செட்டியார் வந்து கையெழுத்து போடாமல் போயிட்டார். அப்போ நான் இல்லை, வேறு நிர்வாகம் இருந்துச்சு, அதில் ஊழல் தான் நான் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதில் தான் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டாங்க. இப்போ ஸோ அதனால் அந்த கணக்கு வழக்கை நாங்கள் பார்க்கணுங்கிறக்காக பொதுக்குழு கூட்ட முடியாமல் போச்சு. அந்த பொதுக்குழு சொன்னோம், பொருளாளர் வரல, செயலாளர் வந்த மாதிரி கணக்கு தப்பாளியிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்க, ஒரு அந்த பாத்ரூம் பின்னாடி கட்டியிருக்காங்க, நீங்கள் வீடியோ எடுங்க, இன்றைக்கி பண்ணால் 30,000 ரூபாய் தான், ஆனால் அன்றைக்கி 3.5 லட்சம் ரூபாய்க்கு பாத்ரூம், 5x7 பாத்ரூம், சாதாரண பாத்ரூம்,
3.5 லட்சம் ஆகுமா பாத்ரூமுக்கு? அந்த 3.5 லட்சம் அது மாதிரி இந்த சீட்டில் போடு. இது இன்னைக்கு வைக்கிறதுக்கு 11,000 ரூபா, ஆனால் அன்னைக்கு 21,000. இதே கம்பெனியில் என்ன கம்பெனியில் வாங்கலாம் அதே கம்பெனியில் நான் வவுச்சர் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு கொட்டேஷன் கொடுங்க வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் அன்றைக்கு 27,000 ரூபா. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு வாழை மரம் வந்து வாங்கியிருக்காங்க. வாழை மரம் ஒரு மாலை மரம் 9,600 ரூபா, ஒரே ஒரு வாழை மரம் ரெண்டு வாழை மரம் 9,600 ரூபா. இது மாதிரி சில நிறையா ஊழல். அதாவது அந்த இது பிரியாணி 3.5 லட்சம் வாங்கியிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாரு, எஃப்ஐஆர் போட்டாரு, ரெண்டு மூணு பேர் உள்ள போயிட்டு ஜெயிலிருந்து வந்திருக்காங்க, ஜாமீன்ல இருக்காங்க. இவர் உட்டாக்க சார்ஜ்ஷீட் போட்டுவாரு, பயந்து என்ன என்னென்ன பண்ணமோ பண்ணாங்க. ஆனா ஆண்டவ புண்ணியத்துல அத்தனை நான் ஜெயிச்சு சார்ஜ்ஷீட் போட்டாச்சு. அவங்க பூட்டு எடுத்துட்டு வந்தது ஜம்புங்கிறவர் பூட்டு எடுத்துட்டு வந்தாரு, பூட்டிட்டு நான் போயிடுவேன், பூட்ட கூடாது அப்படி நான் சொன்னேன் சங்கத்தை. உடனே எனக்கு பிரச்சனை பண்ணாங்க, பிரச்சனை என்ன வேணா பண்ணி சங்கத்தை பூட்ட முடியாதுண்ணே, பூட்ட விட மாட்டேன் அப்படின்னா. உடனே கொஞ்சம் பேர் அப்படியே காம்பரமே சேம்பக்கம் கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க, அவங்க பக்கம் இருந்தவங்களும் அவங்க கூட சேர்ந்தாங்க, போயிட்டாங்க. போனால் நான் போயிட்டேன், என் பையன் கல்யாண டைம் வைப்போம், மறு வீடுக்காக நான் ஊருக்கு போயிட்டேன். உள்ளே இருக்க ஸ்டாப்புங்களை அசிங்க அசிங்கமாக பேசி தரக்குறைவாக, நம்ம வேற தாய் மாதிரி தானே சார் பிறந்திருக்கோம், நம்ம அக்கா தங்கச்சி இல்லையா, அவங்கள அச அற பேசி அது எல்லாம் ரெக்கார்டு இருக்குது. அதாவது ஊழியரை கூப்பிட்டு கை கட்டு அப்படிங்கிறான், கை கட்டிருக்காங்க, அழுகுறான் கை கட்டிட்டு. அதெல்லாம் என்ன ஊழியர் நம்ம அடிமையா? அந்த அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்டேன். அது ஒன்று நான் ஒன்று யாரும் அவங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்ல, அவங்க வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த ரெக்கார்ட்லாம் இருக்குது, அவங்க அன்றைக்கே நான் வரலன்னு சொல்கிறீங்களா? அதுக்கப்புறம் 3 மாதம் வரைக்கும் அங்கே சங்கத்தில் வந்து உட்காந்து நான் தான் செயலாளர், நான் தான் செயலாளர்னு எல்லார்ட்டையும் சொன்னேன். எல்லாம் ஆடியோ முதல் கொண்டு நான் ரெக்கார்டு எடுத்து வச்சுருக்கேன். நீ எந்த நேரத்தில் எப்போ கேட்டாலும் நான் தர தயார், அது வந்து எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் அவங்கள தூக்கினேனாக்கா, சங்கத்தோட லெட்ரு பேடை போலியை அடித்து தனியாக ஒரு மீட்டிங் போட்டு தலைவரை தூக்கிட்டோம் அப்படின்னாங்க. எந்த இடத்துல தலைவரை தூக்க முடியும் இவங்க வந்து? அது என்ன வந்து பொதுக்குள்ள தலைவரை பொதுக்குள்ளே தான் தூக்க முடியும், மற்ற எல்லாரும் தூக்குறதுக்கு உரிமை இருக்குது, ஆனால் தலைவரை மட்டும் பொதுக்குள்ளே தான் தூக்க முடியும். நான் பொதுக்குள்ள கூட்டுங்கண்ணே, பொதுக்குள்ளே கூட்ட மாட்டேன்டாங்க. அப்போ அவங்க தனித்தனியாக கூட்டம் போட்டாங்க. பைலா விதியை நான் பார்த்து பைலா விதிப்படி அவங்கள தூக்குறதுக்கு சட்டம் இருந்ததுனால அவங்கள தூக்குனேண்ணா. எங்கே ரிசீவர் இருக்காங்க? யார் சொன்னா ரிசீவர்லாம் கிடையாது? நோ, ரிசீவர் கிடையாது, ஒன்லி பொதுக்குழு நடத்துறதுக்காக. ஒரு நிமிஷம், ஜட்ஜ் ஐயா பொதுக்குழு நடத்துறதுக்கான இதுதான், ரிசீவரே கிடையாது. பொதுக்குழு நடத்துறதுக்கு கணக்கு கொடுக்கல, கணக்கு கொடுக்கல நாங்களா? அத்தனை கணக்கையும் இவர்கிட்ட கொடுத்து கணக்கு கரெக்டா இருக்குன்னு அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. இங்க பாருங்க, என் கையெழுத்து ஜட்ஜி வர்றது போன சனிக்கிழமை நடவடிக்கை 100 அவர் சொன்னாரு. இது ஏன் நீங்க பணம் வாங்கினீங்கன்னா எங்க, அதாவது அவங்க வந்து என்ன மீடியேட் சங்கம் வச்சிருக்கோம், அதுல வந்து கமிஷன் வாங்கலாம்னு இருக்கு அப்படின்னாரு. ஜட்ஜ் ஐயா கேட்டாரு, அரசாங்கம் கொடுக்குற பணத்துல உங்களுக்கு கமிஷன் வாங்கணும்னு சட்டம் போட்டிருக்கீங்களான்னு கேட்டாரு. ஐயா அப்படி இல்லை, நாங்கள் வந்து படம் ரிலீஸ் பண்ணி கொடுப்போம், அதுல கமிஷன் வாங்குவோம், இதுல ஏன் வாங்கினா அப்படின்னு கேட்டாரு. இது மட்டும் உண்மையா இருந்தா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாரு. அது வந்து அவங்க அன்னைக்கு சனிக்கிழமை நடந்தது உண்மை. அப்புறம் நான் அடிச்சிட்டேன்னு வந்து சொன்னாங்க, கோர்ட்டுக்குள்ள அடிச்சிட்டேன். கோர்ட்டுக்குள்ளே வரணும்னு ஆர்டர் யார் தெரியுமா? 25 பேர் தான் வரலான்னு ஆர்டர். யார் 25 பேர்? அது செயற்குழு உறுப்பினர், தலைவர், செயலாளர், பொருளாளர், அவங்க தான் வரணும். இவங்க ஒரு 25 பேர்கிட்ட வெளியே வந்து நிற்கிறாங்க, அடியால் கூப்பிட்டுட்டு வந்து நின்று ஜட்ஜையா விட மாட்டேன்றாங்க. எனக்கு முடிவு சொல்லுங்க, எனக்கு முடிவு சொல்லுங்கன்னு நான் என்ன சொன்னேன், ஐயா ஜட்ஜ் ஐயா நீங்கள் போங்க, இவரை முடிவை பொதுக்குள்ள பேசிக்கலாம், நீங்கள் போயங்க ஏன்னு சொன்னேன். பொறுமையாக தான் சொன்னேன். அவர் அவன் வேணும்னு சொன்னார் என்ன, ஏன் என்னோடய வயசு வேறு, அவரோட வயசு வேறு, நான் அவன் வேணும்னு சொன்னார். இருந்தாலும் நான் பொறுமையாக ஐயா நீங்கள் போங்கன்னு ஐயாவை தான் அனுப்பிச்சி விட்றதுக்கு முக்கியமாக இருந்தேன். அவனுக்கு உடனே வெளியே வா பார்க்கலாம் நாங்கள், டே போடா வெளியே, எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா கீழே இறங்கினோடனே எங்கள் லாயர்மா பார்த்தாங்க.
நிறைய பேர் வேறு ஆள் நிற்கிறாங்கன்னா அவங்க வண்டி கிண்டிலாம் ஜூம் பண்ணி நம்பருக்கு பிறகு ஆள் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்தோம். எடுத்து வச்சுட்டு என்னை அனுப்பி விட்டுட்டு என்ன எங்கள் கிட்டத்தட்ட நான் வந்து வடபழனிக்கு வர்ற வரைக்கும் என்னை விட்டுட்டு தான் அவங்க போனாங்க. ஏன்னா இந்த எனக்கு எதனா பண்ணணுங்கிறது நினைக்கிறாங்க. இந்த சுரேஷ்குமாருங்கிறது நான் பெரிய ரவுடி, நான் வந்து அம்பானியே என்கிட்ட வந்து காலில் மன்னிப்பு கேட்டாலாம் சொல்கிறாரு. எனக்கு இந்த இடத்துல என் நண்பர் என் சகோதரர் பத்திரிகை நிருபர் முன்னாடி சொல்கிறேன், நான் ஒரிஜினல் தமிழன், அவன் தெலுங்க, அதுக்காக நான் சொல்ல என்னை வந்து அவன் எதுனா நான் பண்ணானாக்க முழு காரணம் சுரேஷ்குமார், துரசாமி, ஜம்பு, ஏஎம் ராஜா, ஏ ராஜா, இது மாதிரி ஒரு 6-7 பேர் நான் பேர் எழுதி வச்சுட்டேன். அன்றைக்கே டைரில் எழுதி விட்டேன். ஏ ராஜான்னு ஒருத்தருங்க அதில் அன்னைக்கு கூட பேசினார், ஏ ராஜனே. அவர் வந்து என்ன பண்ணார், அவர் வந்து இங்கே எலெக்ஷனில் நிற்கிறாரு. எலெக்ஷனில் நிற்கிறவர் ஐடி கார்டு அடிக்க முடியுமா சார்? அடிக்க முடியுமா சார்? எலெக்ஷனில் நிற்கிற யாராவது ஐடி கார்டு அடிக்க முடியுமா? எனக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு 1600 ஐடி கார்டு என்ன இருந்தாலும் வச்சுருக்காரு, அவர் வீட்டில் வச்சுருக்காரு. ஜட்ஜ் ஐயா கையெழுத்து போட்டு 1000 வச்சுருக்காரு. நான் வந்து போய் வீட்டிலே போய் கேட்டேன், நான் நீ வந்தியா, நீங்கள் வந்தீங்கல்ல, போனால் அவர் 1000 எடுத்து காமிக்கிறார். நான் சொன்னேன் சட்டப்படி இந்த சங்கத்தில் ஒப்படைக்க நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சார் சட்டமாக கிட்டமாது என்ன சார் விடுங்க சார் அப்படின்னாரு. நான் வந்து முறையாக சொன்னேன், இல்லை ராஜா இது வந்து உண்மையாக வந்து வச்சுருங்க, ஜட்ஜு கையெழுத்து போட்டுக்கா, அது உங்ககிட்ட இருக்குது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொன்னேன். அவர் அன்னையிலேருந்து என்கிட்ட வந்து பேசுகிறதுல படம் எடுக்கிறதுக்கு நீங்கள்லாம் பார்த்துருவீங்க ஐயா, நீங்கள் ஐயா நீங்கள் பார்த்துருவீங்க, படம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு காசு கொடுங்கன்னு கேட்டார். வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட இருக்குது ரெக்கார்டு, நான் வந்து சிறு படம் எடுக்க போகிறேன், நீங்கள் ஆளுக்கு 5-5 லட்சம் ரூபா கொடுங்க. ஏன்னா இது வாங்கி ஏமாத்துறது மட்டும்தான் வேலை. படம் என்ன எடுத்தார், அவர் வந்து சாவுக்கு ஃபோட்டோ எடுக்கிறவர் சார், அவர் ஒரு கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட கிடையாது. அவர் வந்து பணத்தை வந்து ஆளுக்கு 5-5 லட்சம் ரூபா கொடுங்கன்னு வாட்ஸ்அப்பில் போடுறாரு. நான் சொன்னேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இது மாதிரி போட்டு தப்பான இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. போலீஸுக்கு அவரும் வந்தார், போலீஸில் சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, 5 லட்சம் ரூபா கொடுங்க கூடனே போட்டால் சட்டப்படி தப்புன்னு அதை விட்டார். விட்டுட்டு இவ்வளோ நாள் கழிச்சு அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. எப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? அதே போல் நம்ம மெம்பர்களை வந்து ஒரு 200 பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு தவறான செய்தி, அதான் இதில் நிற்கிறவங்க அத்தனை பேரும் மெம்பர். பொதுக்குழு நடத்தணும், பொதுக்குழு இல்லை சார, பொதுக்குழு தான் எலெக்ஷன் வைக்கணும். படிச்சு பாருங்க, நீங்கள் பொதுக்குழு தான் எங்களை ஆர்டரை கோர்ட் ஆர்டரே தரேன், பொதுக்குழு வைக்கிறவங்க தான். நான் பொதுக்குழு தான் கேட்குறேன், எலெக்ஷன் நடந்து 6 மாதம் தானே சார் ஆச்சு, இப்போ தான் 26 லட்சம் ரூபா செலவு பண்ணோம், திருப்பி உடனே பொதுக்குழு எப்படி சார் எலெக்ஷன் எப்படி நடத்தணும்? பொதுக்குழு நடத்தணும் அவ்வளோதான். சரியான கேள்வி சார், சரியான கேள்வி உண்மையிலே சார். சார் இருங்க 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 வரேன் இருங்க சார். இல்லை ரொம்ப இல்லை இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷமான கேள்வி, நான் சத்தியமாக மறந்துட்டேன். ஒருத்தர் வந்து கடற்கரை உதயமா என்ன கடல் உதயம் கடல் உதயம்னு ஒருத்தர் சார் மெம்பராக இருந்தார், ஆ திருக்கடவங்க கடல் மெம்பராக இருந்தார் சார். அவர் வந்து ஒரு நாள் வந்து நான் அடிச்சிட்டேன் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் எங்கே ஆர்சம் இங்கே மாம்பழம் ஸ்டேஷனில். எத்தனை மணிக்கு அடிச்சிட்டேன்னு சொன்னார், 9:30 ஜாக்குவார் தங்கம் என்னை காத்தி உதைத்து தர தரன்று இழுத்து வெளியில் கொண்டு போட்டார், இது வந்து சிசிடிவி கேமரா பதிவாயிருக்குன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். நான் வந்து 10:31 தான் உள்ளே வரேன் ஆஃபீஸுக்கு, அவர் 10:33 என் பின்னாடி வரார், எல்லாம் சிசிடிவி ரெக்கார்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், இப்போ நான் உங்களுக்கு தரேன். அப்படி போனோடனே போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் இது மாதிரி வந்து மாதிரி இவர் அடிச்சிங்களாமா அப்படின்னாரு. அடிச்சிங்களா சார்? நான் இப்போ நான் ஆஃபீஸ்க்கே போகல சார், நான் என்னங்க இப்போ தான் அடித்து இழுத்து விட்டீங்கிறாங்க சார், நான் ஆஃபீஸ் போகல சார், இப்போ தான் போயிட்டுருக்கேனே சார், நீங்களும் வாங்க சார். நான் அப்புறம் ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க இங்கே, அவங்க வந்து அவங்களே உள்ளே இருக்கிறத எடுக்கிற மாதிரி ஏதோ டெக்னிக்கல் வச்சுருக்காங்க, அது அவங்களே வந்து எடுத்துருவாங்க, எல்லாம் ஃபுட்டேஜ் எடுத்துருவாங்க, ஆ அதான் அவங்க எடுத்துருவாங்க. அப்போ அவங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்குள்ளே இவங்க போயிட்டாங்க. போயிட்டுனா என்னை வந்து சுற்றுவேன்னு சொன்னார், என்னை வந்து பயங்கரமாக திட்டினார் உள்ளே, ஏன்னா அடிப்பேன்னு நினச்சாரு, நான் அடிக்கலை, சுற்றுவேனாரு, சுடுங்க அப்படின்னு சொன்னேன், கை தூக்கினேன், அதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. சுடுங்கன்னோடனே இங்கே சுட மாட்டேன், வெளியே வாங்க, சிசிடிவி கேமரா வெளியே வாங்கணும். வெளியே கார் வரைக்கும் போனேன், கார் போனால் ஒரு 4 பேர் அருவாக்கத்தோடு உட்காந்துருந்தாங்க, நான் காரில் என் கண்ணால் பார்த்தேன். அப்போ ஒரு லாயர் வந்தார், வந்தவர் ஏன் தம்பி போய் வெட்டுறது வாங்க போங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு வந்துட்டார். போலீஸும் வந்துட்டாங்க, போலீஸ் வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி வந்து செக் பண்ணால் 10:33 அவர் உள்ளே வந்திருக்காரு, நான் 10:31 வந்திருக்கேன், 9:30 மணிக்கு நான் அடிச்சேன்னு எப்படி கேஸ் கொடுக்க முடியும்? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வந்து நான் வந்து சிசிடி கேமராவோட அங்கே நிரூபித்தோடனே ஓடி போயிட்டார். இவர் ஸ்டேஷனில் ஓடி போயிட்டாருங்க, ஓடி போனோட எல்லாரும் கூப்பிட்றாங்க, போலீஸ்லாம் நம்பர் மாற்றி மாற்றி போடுறாங்க, போலீஸ்னு வந்தாலும் எடுக்க மாட்டேங்கிறார். அப்புறம் எங்கள் மெம்பர் ஒருத்தர் கொடுத்தோன்னா அந்த நம்பரில் எடுத்தார், இல்லை இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ண மாட்டேங்க, நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவர் மேலே ஆக்ஷன் எடுங்கன்னா ஏங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க சரி, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே இவர் ஓடி போயிட்டாருங்க ஊருக்கு. ஓடி போனாக்க அப்போ தான் அவர் யாருன்னு நாங்கள் செக் பண்ணோம். அப்போ வந்து ஒரு காலேஜ் ஒன்று வச்சு நடத்துகிறார் நாகர்கோவிலில், அந்த காலேஜில் வந்து அடிப்படை வசதி கொடுக்காம சாப்பாட்டுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு தண்ணி கொடுக்காம உள்ள போட்டி போட்டு போயிட்டார். போட்டி போட்டு அந்த லெட்டர் எடுத்து சொல்லுங்கள், போட்டி போட்டு போனோடனே அதை நாங்கள் வந்து அவருக்கு சொன்னோம்,
சொன்னோன்னா உடனே அலறி அடிச்சு போலீஸ் அதெல்லாம் வந்தார். வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்க, பொய் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நீக்கிட்டாங்க. ஆனால் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என்ன கம்ப்ளைண்ட்னா என் சுட வந்தார் அப்படி கொடுத்தேன். அது இன்றைக்கி விசாரணையில் இருக்குது, சிஎஸ்ஆர் போட்டாச்சு, சார்ஜ் ஷீட் எஃப்ஐஆர் போட போகிறோம். அந்த உண்மை எப்படி வந்து நான் போலீஸு சொல்ல முடியும்? நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லாமே தரேன். பொதுக்குள்ள இங்கே வந்து 9A 9B வந்து படம் எடுத்து சென்சார் பண்ணாங்க மட்டும்தான் பொதுக்குழு எலெக்ஷன் நிற்கிறது, ஓட்டு போடுறது, நாமினேஷன் தாக்கல் பண்ணுறது, இன்னொருத்தர் ரெக்கமெண்டன்ஸ் பண்ணுறது, 9A 9B அதுதான் சட்டம். அந்த சட்டப்படி பொதுக்குழு நடத்தணும்னு நான் கேட்குறேன். பொதுக்குழு ஐயா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சார் மெம்பர் வந்து படத்தை கலந்துவாங்க சார். அவங்க நீக்கப்பட்ட மெம்பரே கிடையாது, அவங்க அடிப்படை உறுப்பினரே கிடையாது. கிடையாது, 4 வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு அவங்களோட அடிப்படை உறுப்பு. சாருங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க சார். அவங்க வந்து இங்கே பயலாப்படி என்னென்னா, ஏப்ரல் மாதம் பணம் கட்டலைன்னா ஆல்ரெடி ரத்தாயிடும், இந்த சங்கத்தில் பயலாக தான் விதி. இது மாதிரி 3 வருஷம் கட்டாமல் இருக்காங்க, 4 வருஷம் கட்டாமல் இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக போனோடனே நாங்கள் என்ன அறிவித்தோன்னா, இந்த அறிவித்தது பாருங்க, அது இல்லை அந்த லெட்டரில் திருமணத்துக்கு 50,000 ரூபா பரிசாக தரப்படும், பொதுக்குள்ள அது நாங்கள் எடுக்கிறது, இறந்தால் 1,00,000 ரூபா தரப்படும், மெம்பருக்கு வந்து படம் எடுத்தவங்களும் வீடு கட்டி தரப்படும் மாதிரி நிறையா போட்டோம் இல்லையா. இது எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற பொறாமையில் இந்த சங்கத்தை மூடணும், இந்த சங்கத்தை இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, வேறு வேறு காரணமே கிடையாது. ஆமாண்ணே, ஆமாம் ஆமாம் கரெக்டு, ஆமாம் இல்லை எப்போதுமே ஆரம்பிக்க, ஆமாம் அவர் போட முடியாது. இல்லை இல்லை, தலைவர் இல்லை என்றால் தலைவர் இல்லைன்னா செயலாளர் கேள்வி. இல்லை அண்ணன் கேட்குற கேள்வி வேற. அண்ணன் சொல்லி நான் சொல்லணேன், இல்லைண்ணே இல்லை இல்லை, கம்பல்சரியாக தலைவர் அண்ட் பொருளாளர், கம்பல்சரி பொருளாளர், தலைவர் இல்லைன்னா செயலாளர் போடலாம், இது வந்து விதி. இது வந்து நம்ம சங்கம் நான் வந்து அது ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகிடுச்சு பேங்க் ஆரம்பித்து. அதே பேங்கில் இங்கே பணம் போடலாம், எடுக்க முடியாது, பணம் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். இல்லை பணம் எடுக்க முடியாது, வெற்றி பெற்றவங்க போட்டுருக்கோம். எல்லா இடத்துல இருக்கு, எங்க எல்லா எல்லா இடத்துல இருக்கு, என்கிட்ட மட்டும் இல்ல. இல்லை இல்லை, இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு இவரே காமிக்கிறேன். இவர் வந்து ஜெய மணிமாறன் கருங்கிற படம் அவர் தான் பண்ணாரு. இங்கே வந்து டைட்டில் பண்ணியிருந்தாங்க, அங்கேயும் பண்ணியிருந்தாங்க, கரு கோர்ட்டில் கேஸ் நடந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இவர் ஒத்துக்கலை. எனக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, கில்டு வந்து ஒன்றுமே கிடையாது, கில்டு ஒரு சங்கமே கிடையாது, யார் வேணாலும் வச்சுக்கலாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜெயிச்சார், ஜெயிச்சனால தான் தியானி மாற்றினாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அவங்க தியானி மாற்றினாங்க. இங்கே காசுக்கு யாரும் விற்கிறது இல்லை. என்ன பிரச்சனைனாக்க, ஒரு கிட்டத்தட்ட 200 பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நான் எடுத்து பார்த்தேன் இப்போ தான், 200 ரூபாய் இப்போ நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம், நான் என் டைட்டில் இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இவர் யாரும் எனக்கு தெரியாது, ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சார் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்னா அவர் வேறு ஊர், நீ வேறு ஊர், எப்படியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான்னு கேட்டேன். அதனால தான் இப்போ என்ன எழுதி போட்டுருக்கோம்னா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த டைட்டில் கேன்சல், யாரோ வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு புதுசாக வச்சுருக்கோம். அப்படின்னா ஆன்லைனில் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் எல்லா ஏற்பாடும் நடக்குது, சீக்கிரமாக கில்டு மட்டும் ஆன்லைனில் நடக்கும். இது அந்த எல்லாம் ஒத்து வரலையே சார், எல்லாம் ஒத்து வரலையா? நான் கேட்டேன், பொதுக்குழுவில் வந்து கணக்கை சப்மிட் பண்ணி பதிவு வந்து ரெடியா இருக்கிறோம், சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல அவங்களுக்கு சரி, அது அவங்க பொறுப்பு விடுங்க, நாங்க பண்றோம் சார், நாங்க பண்றோம் சார். அதுக்கு தான் சார் மீடியேஷன் நடந்துகிட்டு இருக்கு சார், அதுக்கு தான் இப்ப மீடியேஷன் நடக்குது. அது இல்லாம வந்து நம்ம பொதுக்குழு நடத்தினால எல்லா மேட்டரும் சால்வ் ஆயிடும். பொதுக்குழு நடத்த உள்ள சார், கூடிய சீக்கிரம் ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ நம்ம கண்டிப்பாக பொதுக்குழு நடக்கும், பொதுக்குழு நல்ல தீர்ப்பு வரும் சார். சார் இவர் வந்து ஒரு 40 ஆண்டுகால இதில் கில்லில் இருக்கார், ஒரு 20 வருஷமாக வந்து இங்கே இசி மெம்பராக இருக்கார், போன வாட்டி துணைத் தலைவராக இருந்தார். அவர் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு சார். நான் உறுப்பினர் இருக்கா சார், உறுப்பினர் யாரும் எந்த இடத்துலையும் கவலைப்படாதீங்க. ஜாக் வார்த்தவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் சங்கத்தை யாரும் அடிச்சுட்டு போயிட முடியாது, பிச்சுட்டு போயிட முடியாது, சீல் போட முடியாது. ஆனால் சீல் போடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது,
இங்கே வந்து கணக்கு கொடுக்கல, அது ஒன்று தான், வேறு ஒன்றும் கொள்ளையடிக்கல. எல்லா படமும் பணமும் பேங்கில் இருக்குது, எல்லாம் ரெக்கார்டாக இருக்குது, அதுக்கான ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் சொல்லியாச்சு, அவங்களோட சீல் போட்டு வாங்கியாச்சு. உறுப்பினர் யாரும் எக்காந்தோட பயப்படாதீங்க, உங்கள் முன்னாடி நான் எப்போ நினைப்பேன், உங்களுக்கு முன்னாடி நினைப்பேன் எப்போதும், எது நடந்தாலும் எனக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்கிறேன். ஆமாம், யாரும் எந்த வதந்தியும் நினைக்காது, நம்பாதீங்க. முதல்ல மெம்பரானி பாருங்கள், மெம்பர்னால் அவங்க கூட இருங்க, மெம்பர்லாம் அவங்க கூட இருக்காதிங்க, நீங்கள் பாட்டு விலகிருங்க. ஏன்னா மெம்பர் இல்லாமல் கில்டு உறுப்பினர், கில்டு உறுப்பினர், கில்டு உறுப்பினர் போடலாம், அதெல்லாம் அந்த காலத்தில் வேணால் போட்டுருக்கலாம், இந்த காலத்தில் போட முடியாது. எல்லாமே சட்டப்படி கமிஷனர்கிட்ட கடிதம் மூலமாக கொடுத்து அவங்க மேலே சட்டப்படி ஆக்ஷன் எடுப்போம். அப்படி ஆக்ஷன் எடுக்கலாம், ஏதோ சொன்னாங்க 1000-2000 பேர், அப்படிலாம் இல்லை, நாங்கள் 10 பேர் போய் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம், அதை பண்ணோன்னா சட்டப்படி. ஓ, நல்ல கேள்வி கேட்டார் சார். பயல்வான் ரங்கநாதன் இங்கே மெம்பர் கிடையாது சார், இங்கே அவர் எந்த விதமே இல்லை, கிடையாது. அங்கேயும் கிடையாது, அங்கே ஒரு கடிதம் போடலான்னு அங்கேயும் கேட்டேன், அங்கேயும் மெம்பர் இல்லை. ஆமாம், என்ன அலிகேஷன் சொல்கிறாருன்னா, அவர் தயாரிப்பாளர் பிச்சைக்காரன்றார், இவர் கூட தெரியும், ஒரு இதில் பிச்சை எடுத்தான் படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் அந்த மீட்டிங்கில் அவருக்கு எனக்கு பயங்கர தகராறு வந்துச்சு, தயாரிப்பாளர் எதுக்கு பிச்சைக்காரன்னு சொல்கிறீங்க, பிச்சை எடுத்து எடுக்கிற படத்தில் ஏன் நீங்கள் சாப்பிட்றீங்க, வேண்டான்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு எனக்கு பயங்கர தகராறு ஆச்சு. ஸ்டேஜில் அநேகமாக ஜெயிலாம் கூட அந்த இடத்துல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான், இருக்கும்போது எல்லாம் நிறைய பேர் பத்திரிகையாளர் இருந்திருப்பீங்க அந்த இடத்துல, நிச்சயமாக இருந்திருப்பீங்க. அது தகராறு நடந்து ஏத்தாப்புல ஒரு லேடி ப்ரொடியூசர் கூட கண்ணாப்பண்ண திட்டாங்க, அவரை இறங்கி பாதிலே போனார். ஏன்னா சத்யாவுக்கு தெரியும், விஜயமுரளி இருந்தார், நம்ம இவர் பவித்ரன் சார் இருந்தார், நிறைய பேர் எல்லாமே கண்டித்தாங்க. ப்ரொடியூசரை பிச்சைக்காரன்னு சொல்லாதீங்க, பிச்சை எடுத்து படம் எடுத்தான்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரு கோபத்தில் என் மேலே வாரி இறக்கிறாரு, நான் ஒன்றும் அவர் மாதிரி தரந்தாழ்ந்தெல்லாம் போக மாட்டேன், என்ன நேருக்கு நேராக வேணால் அவர் மீட் பண்ணி பேசட்டும், பின்னாடி தானே பேசுவோம். இல்லை சார், நான் மெம்பர் மேலே நாங்கள் சங்கத்து மூலயமா நடவடிக்கை, போலீஸ் ஸ்டேஷனில் நடவடிக்கை எடுப்போம், கண்டிப்பாக கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில். என்ன சார், சொசைட்டிலேருந்து வந்ததா சார், பதிவுத்துறையிலிருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு 28/1/2019. அந்த கடிதம் வந்ததுக்கு நாங்கள் வந்து உடனே எங்கள் லாயர்கிட்ட கொடுத்தோம், லாயர்கிட்ட கொடுத்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, உடனே அங்கே வந்து பதிவுத்துறைக்கு ஒரு கடிதம் அனுப்புனாங்க, இந்த மாதிரி கூட்டம் நடத்த முடியாத சூழ்நிலை, கோர்ட் ஆர்டரு, அதனால் பொதுக்குழுக்காக உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா ஜட்ஜி அவங்க நியமிச்சிருக்காங்க, இன்னும் ஓரிரு மாதத்தில் பொதுக்குழு நடக்கும், நடந்த உடனே கூட முறையாக கணக்குகள் காமிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் நேரில் போய் ஒரு கடிதம் கொடுத்தேன், அது கடிதாங்க. நான் கொடுத்த லெட்ரு, நான் கொண்டு போய் கொடுத்தேன், இது மாதிரி பொதுக்குழு நடத்த முடியல, என்னென்ன பிரச்சனை நடக்குது, 2014 பொதுக்குழு நடக்கல, ஏன்னா ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னு கோர்ட்டில் போட்டிருக்கு, எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ்ஷீட் போட்டிருக்காங்க, அதனால பொதுக்குழு நடத்துகிறவனே கொடுக்குறானே, அவங்க வந்து பதிவுத்துறையில் சீல் போட்டு கையெழுத்து போட்டு ஓகே கொடுத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், வேறு பிரச்சனையே கிடையாது. பொய்யான தகவல் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க சொன்ன அத்தனை தகவலும் பொய்யான தகவல், அத்தனை தகவலும் பொய்யான தகவல். ஆனால் ஒரு 2 மாதத்தில் கண்டிப்பாக பொதுக்குழு நடத்தினேன், ஜட்ஜி ஐயா போட்டிருக்காங்க. கரெக்டாக சொன்னீங்க, அதாவது நந்தகோபால் ஷெட்டியை வந்து நானே நினச்சாலும் சேர்க்க முடியாது, ஏன்னா அவர் மேலே சார்ஜ்ஷீட் போட்டாச்சு, அவர் பல கோடி ஊழல்னு பில்டிங் ஊழல், அதான், அதனால் அவர் முடியாதுன்னு, அதனால் பொதுக்குள்ளே வேறு பொருளாளர் நாங்கள் தேர்ந்தெடுத்துருவோம். துரசாமிங்கிறது வந்து நம்ம கில்டு நம்பரை ஏமாற்றி ஏமாற்றி பணம் வாங்குறாங்கள, அவரையும் பொதுக்குள்ளே வந்து எடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ இவங்களுக்குலாம் என்ன கால் பண்ணுச்சுன்னா, இப்போ நாங்கள் வந்து புடவை வாங்கி கொடுத்தோம் தீபாவளிக்கு, இது வரைக்கும் 52 வருஷம் சர்வீஸில் கில்லேருந்து யாருக்கும் எதுவுமே செய்யலை, புடவை வேஷ்டி பட்டு புடவை பட்டு வேஷ்டி அந்த இது துண்டு இது மாதிரி வாங்கி கொடுத்தோம், பொங்கலுக்கு கொடுத்தோம், ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்தோம். இது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சங்கத்தில் வந்து நம்ம திருட முடியாது போல் இருக்கு, இப்படியே கொடுத்தா ஜாக்குவார் சங்கத்தில் உட்காந்துருவார் அப்படிங்கிற காரணத்தினால கால் பண்ணி சொல்கிறாங்க. துணி யாரும் கேட்கவே இல்லையே, துணி வாங்கலை, 3 லட்சம் ஊழல் நாங்கள் யாரும் கேளுங்களேன், எவ்வளோங்க 30 லட்சம் நான் துணி வாங்கினேன் ஊழல், துணி எவ்வளோ வாங்கியிருப்பேன் சொல்லுங்கள் பாபம்,
ரெண்டே கால் லட்சம் ரூபாய்க்கு துணி வாங்கியிருக்கோம். இதில் எப்படி 30 லட்சம் ஊழல் பண்ண முடியும்? எல்லாம் டிடிஎஸ் பில்லு எல்லாம் இதில் வாங்கினோம். என்ன கம்பெனிங்க? எந்த நல்லி சில்கில் வாங்கினோம். நல்லி சில்கில் டிடிஎஸ் பில்லு வாங்கியிருக்கோம். அதில் எப்படி ஊழல் பண்ண முடியும்? ஜிஎஸ்டி தானே? ஆமாம், அது வாங்கியிருக்கோம். அதில் எப்படி ஊழல் பண்ண முடியும்? வேற அண்ணா பொதுக்குழு அண்ணா